சீரொன்று தூப்புல் திரிவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன பழமொழியுள் போரொன்றுதானே அமையாதோ காரணியில் வாழ்வார்க்கு வானேறப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். சுதிர் வீரரீட் சுபேச்சுஸ்வமிந்தே ருகிரியஸ்ய பூர்வோக்தி பாரேஷு சாஸ்திரே விசின்வானமேனம் விபஷ்டித்வரம் த்ராக் வசிந்தாசு குவன் நசிந்தா குலஸ்யாம். வீரராகவாச்சாரியர் பரிசுத்தமானவர். ஸ்ருதிஹி நலம் விரும்பியாக திகழ்கிறார். சுப இச்சுஹு சமிந்தே பூர்வர்களுடைய சூக்திகளினுடைய பாரத்திலே ருதி கண்டவர். ருதிரியஸ்ய பூர்வோக்திசாரேஷு பூர்வர்கள் என்றால் ஆழ்வார் ஆச்சாரியர்கள். அவர்களுடைய உத்திகள் என்றால் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஸ்ரீபாஷ்யாதி உத்கிரந்தங்கள். அவற்றினுடைய சாரங்களிலே இவர் இந்த மதுராந்தகம் சுவாமி ருசி கொண்டிருந்தார். அவற்றிலே விருப்பமுடையவராக இருந்தார். மேலும் சாஸ்திரே விசின்வானம் சாஸ்திரங்களிலே தர்க்கம் வியாக்கரணம் முதலியவற்றிலே விசின்மானம் அவர் ஆராய்பவராகவும் ஆய்பவராகவும் இருந்தார். விபஷ்டித்வரம் பண்டிதர்களிலே சிறந்தவராக இருந்தார். இவரை நன்றாக தங்களுடைய மனசிலே கொள்ளுபவர்கள் அதாவது அவரை தியானிப்பவர்கள் அல்லது அவரை பின்பற்றுவதற்காக மனசிருத்துபவர்கள் கவலையே பட வேண்டியதில்லை. ந சிந்தா குலஹ. இந்த ஸ்லோகத்திலே மதுராந்தகம் திருமலை ஈச்சம்பாடி வீரராகவாச்சாரிய சுவாமிக்கு ஆறு நல்ல பண்புகள் பேசப்பட்டிருக்கின்றன. முதலிலே சுகிஹி என்றதாலே சொன்ன தூய்மை, இரண்டாவதாக சுபேச்சுகு என்றதாலே சொன்ன நல்லெண்ணம், மூன்றாவதாக பூர்வோக்திசார ருச்சிஹி என்று சொன்ன முன்னோர் மொழிகளிலே நாட்டம், நாலாவது சாஸ்திரே விசின்வானகா என்பதாலே சொன்ன சாஸ்திரத்திலே ஆய்வு திறன், ஐந்தாவதாக விபஷ்டித்வரா என்ற பதத்தாலே சொன்ன பாண்டித்யம், ஆறாவதாக சுவசிந்தாசு குருவன் சிந்தா குலஸ்யாம் என்று கடைசி வரியிலே சொன்ன கவலை தீர்க்கும் பண்பு. இந்த ஆறு உயர்ந்த பண்புகளை கொண்டவர் அந்த மதுராந்தகம் சுவாமி என்கிற ஆச்சாரியர். இந்த புதிய ஸ்லோகத்திலே ஒவ்வொரு பாதத்திலும் இரண்டாவது எழுத்து ஜி என்று வந்திருக்கிறது. ஸ்ருதிஹி ருதிஹி என்று இந்த நாலு பதங்கள் ஆரம்ப பதங்களாக வந்திருக்கின்றன. இவை ஒவ்வொன்றுக்குமே இரண்டாவது எழுத்து சி என்பது. இது பாதானுப்ராசம் என்பது. இது தவிர பதானுப்ராசமும் உண்டு. சுதிர் சுபேச்சு என்று சொல்லும்போது சு என்பது இரண்டு தடவை வந்தது. தமிழிலே முதலில் சொன்னதை எதுகை என்றும் இரண்டாவதாக நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருப்பதை மோனை என்றும் சொல்வார்கள். மூன்றாவது பாதத்திலே வி என்பது இரண்டு தடவை வந்தது, இதுவும் மோனை. இப்படி எதுகை மோனைகள் என்ற சொல்லணிகளாலே பெற்ற அழகு ஒன்று. இரண்டாவது சிறப்பிதில் என்ன என்றால் முதல் பதம் இருக்கிறதே சுதி என்று, அதற்கு தமிழிலே துய்யன் என்று அர்த்தம், பரிசுத்தமானவன் என்று.
இன்றைக்கு உபன்யாசத்து தலைப்பு மும்மணி கோவையிலே ஏழாவது பாசுரத்திலே துய்யனும் நீயே என்பது. அந்த அர்த்தத்தை சூட்டிக்கிறதே ஸ்ருதி என்று ஆரம்பிக்கும் இந்த ஆச்சாரிய வந்தன ஸ்லோகமானது. இது முத்ரா அலங்காரம், சூச்சக அலங்காரம். அதற்கடுத்ததாக சிந்தா என்ற ஒரு பதம் இருக்கிறது. அதற்கு எண்ணம், மனசிலே ஓடுகிற எண்ணம் என்று ஒரு அர்த்தம், மனக்கவலை என்று இரண்டாவது அர்த்தம். இதிலே நாலாவது பாதத்திலே சிந்தாசு குருவன் சிந்தா கொள்ளத்தியாம் என்று சொல்லும் பொழுது, முதலிலே சிந்தா என்பதற்கு தன்னுடைய மனசிலே நிறுத்துபவன், எண்ணத்திலே வைத்துக் கொள்பவன், அதாவது தியானிப்பவன் என்ற அர்த்தம். இரண்டாவது சிந்தா குலகா என்பதற்கு கவலைகளாலே ஆகுலமானவன் என்று அர்த்தம். நிச்சிந்தையாக வாழ வேண்டுமானால் இந்த சுவாமியை சிந்தையிலே வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்வதாக அமைந்தது நாலாம் பாகம். இவ்வாறாக ஸ்லேடை என்கிற அலங்காரமும் இங்கே இருக்கிறது. ஆஹா, வழக்கம் போல சப்த அலங்காரம், முத்ரா அலங்காரம், ஸ்லேஹாலங்காரம் என்ற மூன்றும் அமைந்திருக்கின்றன இன்றைய புதிய ஸ்லோகத்திலும். அடுத்தது ஹயக்ரீவ வந்தனம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயா தரங்கானுசரஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஷ்டித காமதேனும். இதனுடைய தமிழாக்கம் ஒரு சிறிய முயற்சி. மன்னனே எப்போதைக்கும் உன்னருள் விழி அமுதம் அன்னதாய் அடியேனுக்கு சொன்ன சொல்லையாக்கட்டும். தேவா என்று சம்போதனம் இருக்கிறது. திசந்து மே தேவ சதாத்வதியாக என்று இந்த தேவா என்பதை மன்னனே என்றும், சதா என்பதை எப்போதைக்கும் என்றும், ஸ்வதியாக என்பதை உன் என்றும், தயா என்பதை அருள் என்றும், கதாட்சாக என்பதை விழி என்றும், அமிர்தம் கரந்தீம் என்பதை அமுதம் அன்னதாய் என்றும், மம மே விஷந்து மே என்று மே என்பதை அடியேனுக்கு என்றும், சரஸ்வதீம் என்று சொன்னதை சொன்ன சொல்லை என்றும், திஷந்து என்பதை ஆக்கட்டும் என்றும் இதிலே ஒரு வழியாக அனுவாதம் பண்ணி இருப்பதாலே திஷந்துமே தேவ என்பதற்கான தமிழாக்கமாக இது ஆகிறது. மன்னனே எப்போதைக்கும் உன் அருள் விழி அமுதம் அன்னதாய் அடியேனுக்கு சொன்னதே செய்யாக்கட்டும். இன்றைய உபன்யாச தலைப்பு பகவானவர் துய்யன் என்பது. துய்யன் என்பதா என்றால் தூய்மை கொண்டவன் என்று அர்த்தம். இதிலே நாம் ஆறு கருத்துகளை முன்வைக்கப் போகிறோம். பெருமாள் துய்யன், எந்த அழுக்கும் இல்லாதவர், எந்த இழுக்கும் இல்லாதவர் என்பது முதல் கருத்து. பெருமாள் துய்யன் சுத்த சத்துவமயமான திரிவேதி கொண்டவர் என்பது இரண்டாவது கருத்து. பெருமாள் துய்யன் அதாவது மிகவும் பரிசுத்தமானவர் என்பது மூன்றாவது கருத்து. பெருமாள் தான் துய்யனாக இருப்பதால் நம்மையும் தூய்மைப்படுத்துபவர் என்பது நாலாவது கருத்து. பெருமாள் துய்யன் என்று சொல்லும்படியான பெயர்களை பெற்றவர் என்பது ஐந்தாவது கருத்து. பெருமாளை தவிர வேறு யாருமே துய்யன் கிடையாது என்பது ஆறாவது கருத்து. இந்த ஆறு கருத்துகளிலும் ஒவ்வொன்றாக இன்றைக்கு கேட்கப் போகிறோம். முதல் கருத்து, பெருமாள் துய்யன், எந்த அழுக்கும் இழுக்கும் இல்லாதவன் என்பது. உபனிஷத் பரமாத்மாவை அறிமுகப்படுத்தும் பொழுதே ஏஷாபஹ தபாத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயண என்கிறது சுபால் உபனிஷத். அதிலே ஒரு பதம் அபஹத பாப்மா என்று. அதற்கு என்ன அர்த்தம் என்றால், பாப்மா என்றால் பாவம், அபஹத என்றால் அடிபட்டு போனா என்ற அர்த்தம். பாவமே ஒட்டாதவன் நாராயணன் என்கிற ஒரு தேவன் என்று இந்த பதத்துக்கு அர்த்தமாகிறது. ஆகையாலே அவன் துய்யம், எந்த அழுக்கும் ஒட்டாதவன், அண்டாதவன். இதை திருப்பா நாழ்வார் சொல்லும் பொழுது
அமலனஹாதீபிராம் என்று ஆரம்பிக்கும் பொழுது அமலம் என்கிற பதத்தாலே ஆரம்பிக்கிறார். மலம் என்றால் அழுக்கு, அமலம் என்ற அமலம் என்றால் அழுக்கு இல்லாதவன் என்றார். இதே பாசுரத்திலே நிமலன் நிம்மலன் ஆட்படுத்த விமலன் என்று நாலு பதங்கள் இருக்கின்றன. அமலன் விமலன் நிமலன் நிம்மலன் என்று இந்த நாலு பதங்களும் நாலு விதமாக அவனுக்கு தோஷ ராஹித்யத்தை, தோஷம் இல்லா தன்மையை போதிக்கின்றன. அங்கே முனி வாகன போகம் என்கிற சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானத்தை பார்த்தால் அகிலஹேய பிரச்சனீக கல்யாணைக தானன் என்பதை ஒரு பதமும், மல பிரதிபதன் என்பதை ஒரு பதமும், நித்திய நிர்தோஷன் என்பதை இன்னொரு பதமும் தெரிவிப்பதாக, மேலும் எந்த விதமான தோஷம் இல்லாதவன் என்பதை உணருப்பி இல்லாதபடிக்கு வியாக்கியானம் எழுதுகிறார் சுவாமி தேசிகன் முனிவாகன போகத்திலே. நாம் இப்போது சில பதங்களை சொன்னோமே பெருமாளுக்கு, அவன் அமலனானவன், அவன் அகிலஹேய பிரத்யனீகனானவன், அவன் மல பிரதிபடனானவன், அவன் நித்திய நிர்தோஷனானவன் என்று இதற்கெல்லாம் என்ன அர்த்தம் என்றால், எல்லா குறைபாடுகளுக்கும் எதிர்த்தக்காக இருக்கக்கூடிய மங்களமே கொண்டவன் என்பது ஒரு அர்த்தம். மல அழுக்குக்கு பிரதிபடன் எதிரி என்பது இன்னொரு அர்த்தம். நித்தியம் நிர்தோஷன் தோஷம் தோஷம் என்பதே இல்லாதவன் என்பது. இவற்றை எல்லாம் சொல்லும் பொழுது பாப்மா என்று ஒரு பதம், ஹேயம் என்று ஒரு பதம், மலம் என்று ஒரு பதம், தோஷம் என்று ஒரு பதம், ஆக நாலு பதங்கள் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தங்களிலே வந்திருக்கின்றன. தமிழிலே சொன்னால் பாப்மா என்பது பாவம், ஹேயம் என்பது இழுக்கு, மலம் என்பது அழுக்கு, தோஷம் என்பது குற்றம். பாவம் இழுக்கு அழுக்கு குற்றம் என்ற எதுவுமே இல்லாதவன் என்பது மும்மணி கோவிலே துய்யனும் நீயே என்று சொன்ன துய்யன் என்ற பதத்துக்கு முதல் தாத்பரியமாகிறது. பகவான் துய்யம், இதற்கு மாறாக நாம் எல்லாரும் தூய்மை இல்லாதவர்கள். ஏன், நமக்கு என்ன அழுக்கு இருக்கிறது என்றால் புண்ணிய பாவங்கள் என்ற வினைகள், கர்ம சம்பந்தத்தினாலே சரீரம் ஏற்பட்ட அந்த சரீரத்தினாலே வந்த இழுக்கு, பிரகிருதி மண்டலத்துக்குள்ளே உழல்வதாலே வந்த அழுக்கு, பெருமாளுடைய ஆணையை மீறல் ஆஜ்ஞா அதிலங்கனம் என்கிற குற்றம், ஆகையாலே நமக்கு பாவங்கள் உண்டு, இழுக்குகள் உண்டு, அழுக்குகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, இதையெல்லாம் உடையவர்கள் நாம். பகவானோ துய்யன், இவையெல்லாம் இல்லாதவன். நாம் தூய்மை இல்லாதவர்கள், அவன் துய்யன். அவனிடம் கர்மம் ஒட்டுவதே கிடையாது. கர்மம் என்றால் புண்ணிய பாபங்கள், அதற்கு காரணமான செயல்கள், அது ஒட்டுவது கிடையாது என்றால் அவன் எந்த செயலை புரிந்தாலும் அதற்காக ஒரு புண்ணியமோ பாபமோ அவனிடம் அண்டுவது கிடையாது. அப்படி அண்டினால்தானே அவனுக்கு அதன் வழியாக ஜன்ம மரணங்கள் ஏற்படும், அந்த கர்ம சம்பந்தத்தினாலே சம்சாரம் உண்டாகும். அவன் சம்சரிப்பதில்லை, சம்சார கேதுவான கர்ம சம்பந்தமும் அவனுக்கு கிடையாது. இதை அவனே சொல்லுகிறான் பகவத்கீதையிலே, நமாம் கர்மாநிலிம் பந்தி என்று. இதற்கு அர்த்தம் என்னிடம் கர்மங்கள் ஒட்டுவதில்லை என்று. இது துய்யம் என்பதிலே கர்மங்கள் ஒட்டாதவன், தீவினைகள் ஒட்டாதவன், ஹேயங்கள் அண்டாதவன் என்ற அர்த்தம் வருவதாலே சொல்ல வேண்டும். இன்னொரு வச்சனத்தை பட்டர் மேற்கோள் காட்டுகிறார், பஷ்ய தேவஸ்யமாஹாத்மியம் மகிமானஞ்ச நாரத சுபாசுபை கர்மபிரியோ நலி என்று. இதனுடைய அர்த்தம், ஓ நாரதரே, இந்த தேவனுடைய மகாத்மியத்தையும் மகிமையையும் பார், பஷ்ய பார். சுப அசுபைஹி கர்மபிஹி, நல்லதும் கெட்டதுமான கர்மங்களாலே அவன் ஒருபோதும் பூஷப்படுவதில்லை,
என்று இதனுடைய அர்த்தம். இதிலே மகாத்மியம் மகிமை என்று இரண்டு பதங்கள் இருக்கின்றன. இரண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான், ஆனாலும் இரண்டு பதங்களையும் விட்டிருக்கிறார். அதனாலே சிறிது வித்தியாசம் இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பேராண்மை பெருமை என்று இரண்டாக கொள்ளலாம். அவன் பெருமாளானவன், பெருமை மிக்கவன் என்று அவற்றிடையே சிறிது வித்தியாசத்தை கவனிக்கலாம். இதுவரை தூயம் என்பதற்கு மாசு மறு இல்லாதவன் என்று ஒரு தாத்பரியத்தை புரிந்து கொண்டோம். அடுத்து இரண்டாவது தாத்பரியம் துயன் என்பதற்கு சுத்த சத்வன் என்று அர்த்தம். சுத்த சத்வம் என்றால் என்ன என்றால், நாம் இருக்கிற பிரகிருதி மண்டலமானது, பிரபஞ்சமானது திரிகுணாத்மக மூன்று குணங்களால் ஆனது. சத்வம் ரஜஸ் தமஸ் என்று இந்த மூன்று குணங்களுக்கு பெயர். அதனாலே முக்குணம் என்று பிரகிருதிக்கே பெயர் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மூன்றையும் தாண்டி சுத்த சத்வமாக, அதாவது சத்வம் மட்டுமேயாக ரஜஸ் தமஸ் என்ற இந்த இரண்டும் சம்பந்தப்படாததாக, அப்படிப்பட்ட திரவியத்தினாலே ஆனது நித்திய விபூதி என்கிற ஸ்ரீ வைகுண்ட லோகம். அங்கே பெருமாளுக்கு இந்த சுத்த சத்வமயமான திவ்ய மங்கள விக்கிரகம் இருக்கிறது. அதனாலே அவன் தூயன், சுத்த சத்வமயமான திருமேனி கொண்டவன் என்கிற அர்த்தம். இதை சில மேற்கோள்கள் மூலம் நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவது திருவாய் வழியிலே தூய சுடர் சோதி தனது என்னுள் வைத்தான் என்பதிலே தூய என்கிற பதத்தை கவனிக்க வேண்டும். அவன் தூயன் என்றால் தூய திருமேனி கொண்டவன். இவ்விடத்திலே பகவத் விஷயம் தூய என்பதற்கு எப்படி அர்த்தம் சொல்கிறது என்றால், ஹேயப்பிரத்யநீகமான அவன் திருவடிவை என்னுள்ளே வைத்தான். ஹேய பிரத்யநீகம் மாசு மறுக்களுக்கு எதிரியாக இருக்கிறது, எதிர்த்தட்டாக இருக்கிறது. இதை அவன் என்பதிலோ அவன் திருவடிவு என்பதிலோ அன்வயிக்கலாம். அவன் ஹேய பிரத்யநீகமானவன், அவன் தன்னுடைய திருவடிவை என்னுள்ளே வைத்தான் என்றும் சொல்லலாம். அல்லது அவன் திருவடிவு கூட ஹேய பிரத்யநீகமானது, சுத்த சத்வமயமானபடியாலே அதை என்னுள்ளே வைத்தான் என்று சொல்லலாம். இந்த விக்கிரகத்தை தான் தூய என்பது சொல் குறிப்பிடுகிறது என்று சப்தார்த்தம் என்கிற பகவத் விஷய கிரந்தம் தெரிவிக்கிறது. அப்ராகிருத ஜோதிர்மயமான திவ்ய விக்கிரகத்தை என்று அர்த்தம் எழுதுகிறார். தூய சுடர் ஜோதி என்பதற்கு, தூய என்பதற்கு அப்ராகிருதா என்று மொழிபெயர்க்கிறார். அப்ராகிருதம் என்றால் பிரகிருத்தியுடையத, பிராகிருதம் பிரகிருதி உடையது ஆகாதது, பிரகிருதிக்கு அப்பாற்பட்டது அப்ராகிருதம். பிரகிருதி என்பது இந்த சம்சார மண்டலம், அதை தாண்டி இருக்கிறது. சுடர் ஜோதி என்பதற்கு ஜோதிர்மயமான திவ்ய விக்கிரகத்தை என்று அர்த்தம் எழுதியிருக்கிறார். தூய என்பதை இரண்டு விதமாக விளக்கியிருப்பதை காண்கிறோம். முதல் தாத்பரியத்திலே சொன்னது போல இழுக்குக்கு எதிர்த்தட்டானது என்பது ஒன்று. இப்பொழுது சொல்வது திவ்ய மங்கள விக்கிரகத்துக்கு அடைமொழியானபடியாலே முதல் தாத்பரியத்திலிருந்து வேறுபடுகிறது. அது அப்ராகிருதம் ஆனது என்பது, பிரகிருதி கலவாதது என்று அர்த்தம். இந்த அப்ராகிருத்த வஸ்துவை தான் சுத்த சத்வம் என்ற பதத்தாலே சொல்வது வழக்கம். இதை சுவாமி தேசிகன் ரகசியத்ரைசாரத்திலே விளக்குகிறார். அச்சேதனங்கள் மூன்று வகை என்று ஆரம்பித்து வாகீன த்ரிவித சேதனாச்சேதனஸ்வரூபஸ்திதி ப்ரவிருத்தி பேதம் என்ற எம்பெருமானார் சூத்தியையும் மனதிலே கொண்டு, எப்படி சேதனர்கள்
பத்த ஜீவர்கள், முக்த ஜீவர்கள், நித்திய ஜீவர்கள் என்று மூன்று விதமாக இருக்கிறார்களோ அதுபோல அச்சேதனங்கள் கூட மூன்று வகையாக இருக்கின்றன. எப்படி என்றால், பிரகிருதி என்று ஒன்று, காலம் என்று ஒன்று, சுத்த சத்தம் என்பது மூன்றாவது. இதிலே முதல் இரண்டும் ஜடங்கள். சுத்த சத்தம் மட்டும் ஸ்வயம் பிரகாசம், தானே பிரகாசிப்பது நம்முடைய ஆத்மா போலே. ஆனாலும் கூட அதை சேதனத்திலே சேர்க்காமல் அச்சேதனத்திலே சேர்த்ததற்கு காரணம் என்ன என்றால், அதற்கு ஞாத்ருத்வம் கிடையாது, அறியும் தன்மை கிடையாது, அது இன்னொன்றை அறியாது. அதனாலே அது சேதன வர்க்கத்திலே சேராது. சுத்த சத்தம் என்பது அச்சேதன வர்க்கத்திலே சேரும். சுத்த சத்துவத்துக்கு ஸ்வரூப பேதம், ரஜஸ்தமஸ்களோடு கலவாத சத்வகுணாஸ்ரஜமாயிருக்கை என்று மற்ற வஸ்துக்களிடம் இல்லாததாக சுத்த சத்துவத்துக்கு மட்டுமாக இருக்கிற ஸ்வரூப பேதம் என்ன, வைலட்சண்யம் என்ன என்று கேட்டால், மற்ற எல்லாம் ரஜஸ்தமஸ்களோடு கலந்திருக்கும். சத்தம் கலவாமல் சத்தகுணத்துக்கு ஆசிரியமாய் இருக்கும். சத்தகுணத்துக்கு ஆசிரியம் இல்லாத காலாதிகள் இதிலே சேராது. இந்த சுத்த சத்தமானது நித்திய விபூதியிலும் பகவானுடைய அவதார திருமேனிகளிலும் இருக்கும். துரியன் என்பதற்கு சுத்த சத்தமயமான விக்கிரகம் கொண்டவன் என்று இரண்டாவது தாத்பரியத்தை சொன்னோம். இதுவரை துய்யன் என்பதற்கு அப்பழுக்கில்லாதவன் என்று முதல் தாத்பரியத்தையும், சுத்த சத்துவமயமான திருமேனி கொண்டவன் என்ற இரண்டாவது தாத்பரியத்தையும் புரிந்து கொண்டோம். இந்த இரண்டாவது கருத்து நம்முடைய சம்பிரதாயத்துக்கு விசேஷமான கருத்து. வேறு பலர் இதை இசைவதில்லை. பெருமாளுக்கு நித்திய விபூதி, ஸ்ரீவைகுண்ட லோகம் என்று ஒரு தனி இடமும், அங்கே சுபாஷ்கயமான திவ்ய மங்கள விக்கிரகம் என்று ஒன்றும் இருப்பதை பலர் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனாலும் வேத வாக்கியங்களை மறுக்க கூடாதாகையாலே நாம் ஒப்புக்கொள்கிறோம். இனி மூன்றாவது தாத்பரியம், தூயன் என்றால் பரிசுத்தன் என்பது. தூயானை தூயமறையானை என்று பெரிய திருமொழி பகவானை தூயான் என்கிறது. தூயன் என்பதும் தூயான் என்பதும் ஒன்றுதான். அவன் மிகவும் பரிசுத்தமானவன். பவித்ராணாம் ஹி கோவிந்தஹ பவித்ரம் பரமுச்யதே என்கிறது மகாபாரதம். பவித்ரம் என்றால் பரிசுத்தமானது. பவித்ராணாம் பவித்ரம் என்றால் பரிசுத்த வஸ்துகளுக்குள்ளே பரிசுத்தமான வஸ்து. தூயவற்றுக்குள் மிக தூய வஸ்து எது என்றால் அந்த பரம பவித்திரமான வஸ்து கோவிந்தன் என்பவன் என்று இந்த வசனத்தினுடைய அர்த்தம். இதே கருத்து நமக்கு இன்னும் நன்றாக தெரிந்த ஒரு ஸ்லோகத்திலே இருக்கிறது. பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாம் ச மங்களம் என்பது. இந்த இரண்டுமே மகாபாரதத்தில் இருக்கிற வசனங்கள் தான். ஆனால் இரண்டாவது வசனம் நாம் நித்தியம் அனுசந்திக்கிற ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமாத்தியாயத்திலே இருப்பதாலே நமக்கு அதிக பரிச்சயமாக இருக்கிறது. தூயவற்றுக்குள்ளே தூயவன் விஷ்ணு என்று அர்த்தம் இதற்கு. மிக தூயவன் என்று பலிபார்த்தம். ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே, அதாவது ஸ்தோத்திர ரத்னத்திலே, அதாவது மும்மணி கோவையிலே சொன்ன மூன்று மணிகளிலே ஒரு மணியான ஸ்தோத்திரத்திலே, வஷீவதன்யோ குணவான் ரிஜுஷுதி என்ற ஸ்லோகத்திலே பெருமாளுடைய திருகுணங்களை அனுசந்திக்கிறார். வஷீ என்றதாலே வசித்துவம் என்கிற குணம், வதான்யம் என்றதாலே தாதிருத்வம் என்கிற குணம், குணவான் என்றதாலே சௌஷீல்யம் என்கிற குணம், ரிஜுகு என்றதாலே ஆர்ஜவம் என்கிற குணம், ஸ்ருதிஹி என்றதாலே பரிசுத்தி என்கிற குணம், வசித்வம் முதலான திருக்குணங்களிலே ஐந்தாவதாக
சுகி என்ற பதத்தாலே பேசிய பண்பு தூய்மை என்பது. மும்மணி கோவையிலே இதைத்தான் துய்யனும் நீயே என்று பேசியிருக்கிறார். இங்கே சுகி என்ற பதத்துக்கு வேறு விதமான ஒரு தூய்மையும் அர்த்தமாகலாம் என்கிறார் சுவாமி தேசிகன். பாவ சுத்தி அதாவது பெருமாளுடைய மன தூய்மை ஆகவும் இருக்கலாம் என்று ஸ்தோத்திர பாஷ்யத்திலே விவரிக்கிறார். அநாதரேண பிரசாத்யத்வம் வா என்று அவருடைய வரி. பெருமாள் துயன் என்றால் எந்த கைமாறையும் எதிர்பார்க்காமல் அண்டினவர்களை காப்பாற்றுவதற்கு எந்த மன தூய்மை வேண்டுமோ அதை கொண்டவன். நாம் சமர்ப்பிக்கிற பொருள் பத்திரம் புஷ்பம் என்றபடி மிக அற்பமாயிருந்தாலும் கூட நம்முடைய பக்தியை மாத்திரமே எதிர்நோக்கி அருள் புரிவதற்கு வேண்டிய மன தூய்மை இருக்கிறது, அது பகவானுக்கு இருக்கிறது என்று ஸ்ருதிஹி என்ற பதத்துக்கு சுவாமி தேசிகன் தருகிற விளக்கம் துய்யனும் நீயே என்ற மும்மணி கோவை பதங்களுக்கும் கருத்தாக பொருந்தும். இவ்வாறாக துய்யன் என்பதற்கு பரிசுத்தம் என்று அர்த்தம் சொல்லுகிற மூன்றாம் கருத்தானது திருமங்கை ஆழ்வார், வியாசர், யாமுனாச்சாரியர், தேசிகன் ஆகிய நாலு பூர்வர்களாலே அனுபவிக்கப்பட்ட திருகுணம் என்பதை இப்பொழுது கேட்டோம். அடுத்ததாக நாலாவது அர்த்தம் தூய்மைப்படுத்துபவன் என்று. இது மிக முக்கியமான தாத்பரியமாக இருப்பதாலே ஏழெட்டு வசனங்களை காட்டுகிறார்கள் வியாக்கியானங்களிலே. அவற்றிலே ஒன்று தஸ்யோதிதி நாம உதேதி ஹதை சர்வேப்யஸ் பராத்மப்ரோய ஏவம் வேத என்று சாந்தோக்ய உபனிஷத்திலே இருக்கிற ஒரு வாக்கியம். உத்து என்று பரமாத்மாவுக்கு ஒரு திருநாமம். அதை சொல்லிய பிறகு இந்த உபனிஷத் வாக்கியம் என்ன சொல்லுகிறது? இவ்வாறு அவனுக்கு ஒரு திரு வடிவம் உண்டு என்றும் உத்து என்ற திரு நாமம் உண்டு என்றும் உபாசிக்கிறவன் யஹ ஏவம் வேத, எவன் இப்படி தியானம் பண்ணுகிறானோ அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் உயர கிளம்புகிறான். சர்வேபியஹ பாப்மபியஹ உத் ஏதி என்கிறது. பாவங்களிலிருந்து உயர கிளம்புகிறான் என்றால் அவற்றிலிருந்து விடுபடுகிறான் என்று அர்த்தம். துய்யனை தியானித்தால் நமக்கும் தூய்மை வருவான். இது இந்த உபனிஷத்தினுடைய கருத்து. இரண்டாவது பிரமாண வசனம் வால்மீகி ராமாயணத்திலே உத்தர காண்டத்திலே பாவன சர்வபூதானாம் அகஸ்தியர் என்கிற மகர்ஷி ராமனிடம் சொல்கிறார், எல்லா உயிரினங்களையும் தூய்மைப்படுத்துபவன் நீயே ரகுநந்தனா என்று. இதே போல இன்னும் நிறைய வசனங்களை இப்போது கேட்கப் போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சந்தேகம். துய்யன் என்பதற்கு பரிசுத்தன் என்ற அர்த்தம் கிடைக்குமே தவிர பரிசுத்தப்படுத்துபவன் என்ற அர்த்தம் கிடைக்காதே. அதை ஏன் உரையாசிரியர்கள் சொல்லுகிறார்கள் என்று. வாஸ்தவம்தான், சுகி என்ற ஆழவந்தார் ஸ்தோத்திர பதத்திலே கூட பரிசுத்தப்படுத்துபவர் என்ற அர்த்தத்தை எப்படி சொல்லலாம்? பரிசுத்தமாய் இருப்பவர் என்ற அர்த்தத்தை தானே சொல்ல வேண்டும். அங்கேயும் கூட பரிசுத்தப்படுத்துபவர் என்ற அர்த்தத்தையும் தேசிகன் தமது உரையிலே கூறுகிறார் என்பதும் வாஸ்தவம்தான். எந்த அர்த்தத்தில் கிடைக்கிறது என்றால், பகவான் எவ்வளவு பரிசுத்தன் தெரியுமா? தன்னோடு சிறு தொடர்பு கொண்டவர்களை எல்லாம் பரிசுத்தப்படுத்தும் அளவுக்கு அவர் பரிசுத்தர் என்று காண்பிப்பதற்காக இந்த நாலாவது தாத்பரியம். உலகில் இருக்கிறபடியும்
தத்சம்சர்கினாமபி முதலிய வசனங்களிலே சொன்னபடியும் போல அதிக பாவம் உள்ளவர்கள் அவர்களை நெருங்கினவர்களையும் அந்த பாவம் தொற்றிக் கொள்வது சம்சர்க பாதகம் என்று. அதுபோல அதிக தூய்மை கூட பரிசரத்தை எல்லாம் தூய்மைப்படுத்தும் என்று கருத்து. பெருமாளுடைய திருமுகத்திலே தரையிலே விழுந்து சேவிக்கும் பொழுது அந்த தரை பரிசுத்தமானதாக கருதப்படும் என்பதற்கும் பிரமாண வசனங்கள் இருக்கின்றன. இது போல இப்போது இன்னொரு வசனம், பெருமாள் சம்பந்தத்தாலே பெருமாளை சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் தூய்மை கிடைத்து விடுகிறது என்கிற வசனம். சுகிர் பவதி சம்ஸ்மிருத்ய நாதோ பவதி தர்சனாத் பிரணிபாதேன பூதாத்மா த்ரயஹ் கிருஷ்ணே மகாகுணாஹ. கிருஷ்ணனை ஞானித்தால் தூய்மை பெறுகிறான், கிருஷ்ணனை பார்த்தால் ஸ்நானம் பண்ணினவனாகிறான், கிருஷ்ணனை விழுந்து சேவித்தால் மன தூய்மையும் பெறுகிறான். இந்த மூன்றும் கிருஷ்ணனுடைய பெரிய பண்புகள் ஆகும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். நாம் தூய்மை பெற வேண்டுமானால் தூயனாக இருக்கிற பகவானோடு ஏதாவது சம்பந்தம் வைத்துக் கொள்ள வேண்டும், அவனை தியானிக்கலாம் அல்லது அவனை பார்க்கலாம் அல்லது அவனை விழுந்து சேவிக்கலாம், நமக்கு தூய்மை உண்டாம். அந்த அளவுக்கு அவன் தூயன் என்று இதனுடைய கருத்து. இன்னொரு ஸ்லோகம் நமக்கெல்லாம் மேலும் பரிச்சயம் உடைய ஸ்லோகம், அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் ஸ்வபாஷ்யாப்யந்தரஸ்ருதிஹி. இதை மானசிக ஸ்நானத்துக்கான ஸ்லோகமாக நாம் வைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தாலே நித்தியம் நாம் இதை அனுசந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், சுத்தனாக இருந்தாலும் அசுத்தனாக இருந்தாலும் எந்த நிலையிலே இருந்தாலும் எவனொருவன் பாமரை கண்ணனை நினைக்கிறானோ அவன் உள்ளும் புறமும் தூய்மை பெறுகிறான் என்று அர்த்தம். மானசிக ஸ்நானம் பண்ணாமல் முக்கிய ஸ்நானத்தையே பண்ணும் பொழுது அந்த ஸ்நானத்தாலே குளிப்பதாலே புற தூய்மை மட்டுமே அல்லவா கிடைக்கும், வெளியில் இருக்கிற சரீரம் பரிசுத்தமடையும். ஆனால் உள்ள தூய்மையும் சேர்ந்து கிடைக்க வேண்டுமானால் என்ன பண்ண வேண்டும் என்றால் புண்டரீகாட்ச ஸ்மரணம் என்பது. புண்டரீக அக்ஷம் இருக்கிறானே தாமரை கண்ணன், அவனை ஸ்மரணம் பண்ண வேண்டும், தியானம் பண்ண வேண்டும். அகத்தூய்மை புற தூய்மை என்ற இரண்டுமே கிடைப்பதற்கு இது வழி. அவன் தூயன், தூயனான காரணத்தாலே தியானிப்பவரையும் தூய்மைப்படுத்துகிறான் அவன். திருவாய்மொழியிலே என் தீர் என்று ஒரு பாசுரம் முடிகிறது. அடுத்த பாசுரம் தீர்த்தன் உலகளந்த சேவடி என்று ஆரம்பிக்கிறது. இந்த பாசுரத்திலே இருக்கிற தீர்த்தன் என்ற பதத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், தீர்த்தம் ஜலம் என்ற ஒரு பிரசித்தமான அர்த்தம் இருக்கட்டும், தீர்த்தன் உலகளந்த சேவடி என்பதற்கு அந்த சேவடியில் இருக்கிற கங்கா ஜலம் கூட ஞாபகம் வருகிறது வியாக்கியா சாவத்தில் இருக்கட்டும். தீர்த்தன் என்றால் பரிசுத்தமானவன், தீர்ச்சி உருவந்தி தீர்த்தானி என்ற ஸ்லோகத்திலே இருப்பது போல தீர்த்தமாக்குவது என்றால் பரிசுத்தப்படுத்துவது. அந்த பாசுரத்திலே இருக்கிற பகவத் விஷய வியாக்கியானத்தை கேட்போம் இப்பொழுது. திருக்குறுகை திரான் பிள்ளனுடைய திருவாராயிரப்படியிலிருந்து தீர்த்தம் யாவனொருவனுடைய பாதோதகத்தை சிரசா வகிக்கையாலே ருத்ரன் பரிசுத்தனானான்.
உலகளந்து சேவடி இருக்கிறதே அந்த திரிவிக்ரமனுடைய பாதம், அதன் உதக்கத்தை அந்த பாதத்திலே விழுந்த ஜலத்தை கங்கா தீர்த்தத்தை சிரசா வகிக்கையாலே தன்னுடைய தலைமேலே தாங்கி கொண்டபடியாலே ருத்ரன் என்கிற பரமசிவன் பரிசுத்தன் ஆனான். பெருமாள் திருவடி தீர்த்தமான கங்கையை தலையிலே தாங்கி கொண்டு உரிமை பெற்றான் என்று இதற்கு அர்த்தம் சொல்கிறார். அதனாலே அவன் தூயன். இங்கே 24000 படி சொந்த அர்த்தத்திலே தீர்த்தனுடைய பாவனபூதனாத சுவாமியினுடைய என்று அர்த்தம் எழுதுகிறார். தீர்த்தன் என்றால் பாவனபூதன் என்று அர்த்தம். பாவனபூதன் என்றால் பிறரை தூய்மைப்படுத்துபவன் என்று அர்த்தம். திரிவிக்ரமனாக உலகளந்த போது அவனுடைய திருவடியிலே பிரம்மாவினாலே சேர்க்கப்பட்ட கமண்டலு ஜலமானது, பாக்ய தீர்த்தமானது கங்கா நதியாக பிரவகித்தது. அதை தன்னுடைய தலையாலே தாங்கிக் கொண்டான் சர்வசிவன் பின்பொரு காலத்திலே. அதனால் அவனும் பரிசுத்தனானான். இதிலிருந்து தூயனான பகவான் தூய்மைப்படுத்துபவன் என்பது தெரிகிறது. தூய்மைப்படுத்துபவதாக பகவான் தவிர நமக்கு வேறு எத்தனையோ வழிகள் கூட உபாயங்கள் கூட தெரியும். சில சமயம் ஜபங்களாலே தூய்மை ஏற்படுகிறது, சில சமயங்களிலே ஹோமங்களாலே தூய்மை ஏற்படுகிறது. ஏதாவது நாம் பாவங்கள் புரிந்திருந்தால் அதற்கு பிராயஷ்சித்தமாக நாம் ஜபங்களையும் ஹோமங்களையும் பண்ணுகிறோம் விதிப்படியா. அவையெல்லாம் கூட நம்மை தூய்மைப்படுத்துபவையாயிருக்க தூயனும் நீயே என்று பெருமாளை மட்டும் தூயனாக சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், அந்த ஜப ஹோமாதிகளை எல்லாம் அனுஷ்டித்தால் கூட அவற்றின் முடிவிலே ஒரு ஸ்லோகத்தை அனுசந்தித்தாக வேண்டும். அது என்ன என்றால், பிராயஷ்சித்தான்ய சேஷாணி தப கர்மாத்மகானி வை யானி தேஷாம் அசேஷாணாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் என்பது. எப்படி ஔபாசனம் பண்ணின பிறகு சமிதாதானம் பண்ணின பிறகு கடைசியிலே இந்த ஸ்லோகத்தை சொல்லுகிறோம். எல்லா கர்மங்களுக்கும் ஜப ஹோமங்களுக்கும் முடிவிலே தூயன் என்பதற்கு கழுவாய் தருபவன் என்கிற கருத்தும் உண்டு. கழுவாய் என்றால் பிராயச்சித்தம், பாவத்தை நீக்குகிற கர்மம். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், எத்தனையோ பிராயச்சித்தங்கள் இருக்கின்றன, தபஸ் பண்ணலாம், கர்மங்கள் பண்ணலாம், தவம் கர்மம் முதலிய ரூபங்களிலே இருக்கின்றன, தபர்மாத்மகானி என்று. அவை எல்லாவற்றினும் மேம்பட்ட பிராயஷ்டித்தம் எது என்றால், கிருஷ்ணனுக்கு சேஷனாக தியானிப்பதுதான். கிருஷ்ண அனுஸ்மரணம், கிருஷ்ண தியானம் என்று மேலெழுந்து வரையாக அர்த்தம் சொல்லலாம். அணு என்பதற்கு சேஷத்துவத்தை அர்த்தம் கொண்டால், கிருஷ்ணன் நமக்கெல்லாம் சேஷியானவன், நாம் அவனுக்கு தாசனானவன் என்று தியானித்தாலே அந்த கிருஷ்ண அனுஸ்மரணம் என்பது எல்லா பிராயஷ்சித்தங்களையும் விட உயர்ந்த பிராயஷ்சித்தமாகிறது. சேஷாம் அசேஷாணாம் பரம் பிராயஷ்சித்தம். யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி இதை சற்று பொதுப்படுத்தி பேசுகிறது. குறிப்பாக சொல்லாமல் விசுத்தி பரமாமதா என்று அந்த ஸ்மிருதியில் இருக்கிற வசனம், ஜீவாத்மாவுக்கு ஈஸ்வர ஞானத்தாலே ஏற்படுகிற விசுத்தி இருக்கிறதே தூய்மை, அது பரமா மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது என்று. பெருமாள் தூயன் என்பதற்கு தூய்மைப்படுத்துபவன் என்றதற்கான வசனங்களை கேட்டுக்கொண்டு வருகிறோம். பராசர பட்டர் தம்முடைய கிரந்தமான பகவத்குண தர்ப்பணத்திலே காட்டுகிற இன்னொரு வசனம் தக்ஷ ஸ்மிருதியிலே இருக்கிறதான். ஜாயேன் நாராயணம் தேவம்
நான்திஷு கர்மசு பிராயஷ்சித்திரிஹி சர்வஸ்ய துஷ்க்ருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. இதனுடைய அர்த்தம், சுத்திக்காக வென்றே ஏற்பட்ட குளியல் முதலான கர்மங்களை பண்ணும் பொழுது கூட சேர்த்து சேர்த்து நாராயண தியானமும் பண்ண வேண்டும். குளிக்கும் பொழுது சமஸ்த ஜெகதாதாரா சங்க சக்கர கதாதரா என்றெல்லாம் சொல்வது இதற்காகத்தான். எல்லா பாவங்களையும் நீக்குகிற கழுவா என்பது இந்த நாராயண தியானம் மட்டுமே அல்லவா? பிராயஸ்தித்திரி என்று ஒரு கேள்வி கேட்கிறார் அவர். சர்வசிய துஷ்கிருதஸ்ய பிராயஸ்தித்திஹி, அதற்கு மேலும் சொல்கிறார் இதி வை ஸ்ருதிஹி என்றல்லவா நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் என்றார். குளிக்கும் போது ஏற்படக்கூடிய பாவங்களுக்கும் குளியலானது எந்த பாவத்தை தீர்க்க பண்ணுமோ அந்த பாவங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் இந்த குளியலின் போது பண்ணுகிற நாராயண தியானமானது பிராயஷ்சித்தமாகிவிடும் என்கிற இந்த கருத்தை தன் சொந்த கருத்தாக சொல்லாமல் பல தலைமுறைகளாக கேள்விப்பட்டு கொண்டு வருகிற உபாயம் என்பதை காண்பிக்க ஹி முதலிய பதங்களை இட்டு பிரஸ்தாவிக்கிறது இந்த வசனம். தூய்மை என்பது குளிப்பது முதலியவற்றால் வருவதாக நாம் எல்லாரும் நினைக்கிறோமே, அதுவும் கழுவாயான தூய்மை என்று கொண்டு இருக்கிறதே பாவங்களுக்கு பிராயசித்தமாக வருகிற பரிசுத்தி, அதுவும் எல்லாமே குளியல் முதலியவற்றோடு கூட நாம் பண்ணுகிற பகவத் தியானத்தாலே ஏற்படுகிறது என்று இந்த ஸ்மிருதி விளக்குகிறது. தூய்மைப்படுத்துகிற தூயன் அவனே தவிர இந்த ஸ்நானம் மட்டுமே என்று நினைத்து விடக்கூடாது. நனைப்பது என்பதை நினைப்பது என்பதோடு சேர்க்க வேண்டும். ஞானம் என்பதை தியானம் என்பதோடு சேர்க்க வேண்டும். தூயனை நினைத்து தூய்மை பெறலாம். அப்படியானால் உலகிலே நாம் கையாளுகிற மற்ற தூய்மை பொருள்களுடைய நிலை என்ன என்று கேட்டால், எத்தனையோ தூய்மை பொருள்கள் இருக்கின்றன, கங்கா தீர்த்தம் முதலியவை. இன்னொரு வசனம் அதற்கும் விளக்கம் தருகிறது. அந்யஸ்யாபி தீர்த்தாதேஹே பவித்ரத்வம் தத்சம்ஸ்லேஷாய சந்தர்ஷயதி ந கலு ஸ்வபாவமலினானாம் சேதனானாம் ததுபஹதானாம் வா தேவானாம் ஸ்வசதிருஷவஸ்வம் சரசோதகத்வம் யுக்திமதி. கங்கை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, இவ எத்தனையோ வஸ்துக்களுக்கு தூய்மைப்படுத்துகிற திறமை இருக்கிறது. ஆகையாலே தூயன் என்பது ஒருவன் மட்டுமல்ல, பல என்று முதலிலே நமக்கு தோன்றலாம். ஆனால் அவற்றுக்கெல்லாம் கூட தூய்மைப்படுத்தும் திறனை தன்னிடமிருந்துதான் பகவான் கொடுத்திருக்கிறார். அவற்றுக்கெல்லாம் இயல்பான தூய்மை கிடையாது, அதெல்லாம் பெருமாள் போட்ட பிச்சை. பகவத் சம்பந்தத்தை அவை முதலிலே தங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டு தூயனிடமிருந்து தாமும் சிறிது தூய்மை பெற்று அந்த தூய்மை சற்று மிகைப்படும் பொழுது தன்னுடன் சம்பந்தப்படுபவர்களுக்கும் அந்த தூய்மை சங்கிரமிக்கும்படியாக பெருமைப்பட்டன அந்த கங்கை, நெருப்பு, சூரியன் முதலியவை. இல்லாவிட்டால் ஒரு யுக்தி கேட்கிறார், நம்மை போலவே பிரகிருதி மண்டலத்திலே உழன்று கொண்டு மலினமாக மாசுபட்டு இருக்கிற சேதனர்களோ அச்சேதனங்களோ தங்கள் கோஷ்டியிலேயே இருக்கிற நம்மை பரிசுத்தப்படுத்த முடியுமா என்ன? பிரகிருதி மண்டலத்திலேதானே சூரியன் இருக்கிறது, அதிலேதானே நெருப்பு இருக்கிறது, அதிலேதானே கங்கை பிரவகிக்கிறது. ஆகையாலே அவற்றுக்கு தூய்மை வெளியில் இருந்துதானே வந்திருக்க முடியும். நமக்கு இரத்த கரை போக வேண்டுமானால் இரத்தத்தாலேயே அலம்பலாமோ என்று கேட்கிறார் வேறொரு ரிஷி.
இந்த ஒரு கரை போவதற்கு வேறு இடத்தில் இருந்தல்லவா போக்கும் சாதனம் வர வேண்டும். ஆகையாலே தன்னை ஒத்த வேறு சிலரை தூய்மைப்படுத்துகிற திறமையானது தேவர்களுக்கு கூட தானாகவே இயல்பாக கிடையாது. துய்யன் அவன் ஒருவனே, அவனோடு நெருக்கமான தொடர்பு கொண்டிருக்கிற காரணத்தாலே வேறு சில வஸ்துக்களும் வந்தேறியாக துய்யனாவது உண்டு. இன்னும் ஒரே ஒரு பிரமாண வசனம் இப்பொழுது இந்த நாலாவது தாத்பரியத்தை சீக்கிரம் முடித்துக் கொள்ளப் போகிறோம். இது ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே தித்தோ விஷ்ணு யோகினாம் சர்வகில்பிஷம். விஷ்ணு புராணம் என்பது புராண ரத்னம் என்று சொல்லப்படுவது மும்மணிக்கோவை என்ற பெயரிலே சொன்ன மும்மணி என்கிற மூன்று ரத்னங்களிலே ஏற்கனவே பார்த்த ஸ்தோத்திர ரத்னத்துக்கு அடுத்து இப்பொழுது பார்க்கிறோம் புராண ரத்னத்தை. அதிலுள்ள இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் என்றால், கொழுந்துவிட்டு எரிகிற நெரிப்பானது உத்தத சிகா அக்னிஹி, காற்று வீசும் போது சாநிலக அநிலத்தோடு கூடிய பொழுது வெக்கல் போரை எரித்து விடுகிறது அல்லவா, அதுபோல யசா அக்னிஹி கக்ஷம் தஹதி ததா, அதுபோல நெருப்பானது காற்றோடு கூட வெக்கல் போரை எரித்து விடுவது போல மனசிலே இருக்கும் விஷ்ணுவானவர் யோகிகளுடைய எல்லா பாவங்களையும் எரித்து விடுகிறார். யோகிகள் யோகம் பண்ணுகிறார்களே, அவர்கள் யோகம் பண்ணுகிற சமயத்திலே தன்னுடைய மனசிலே தங்களுடைய மனசுகளிலே விஷ்ணுவை தியானிக்கிறார்கள் அல்லவா. அப்பொழுது அவர்களுடைய மனசிலே இருக்கிற விஷ்ணுவானவர் யோகிகளுடைய மனசிலே இருப்பவர் யோகிகளுடைய எல்லா பாவங்களையும் எரித்து விடுகிறார் என்று யோகினாம் என்பதை இரண்டு விதத்திலும் இரண்டு சட்டத்திலும் அன்வயிக்கலாம். இதன்படி பார்த்தால் விஷ்ணு என்பவர் நெருப்பு போல, பாவங்கள் வைக்கோல் போல, விஷ்ணு தியானம் என்பது நெருப்பை பரப்புகிற காற்று போலே, விசேஷமாக வைக்கோல் எரிந்து போவது போலே இங்கே பாவம் நீ மில்லாமல் அழிந்து போவது. திருப்பாவையிலே தூயோமாய் வந்து நான் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோரம்பாவாய் என்ற வரிகளிலும் கூட இதே கருத்துதான் எதிரொலிக்கிறது. அக்னி சித்தஸ்திதஹ கக்ஷஹ கில்பிஷம் என்று விஷ்ணு புராணத்திலே நாலு பதங்கள் இருக்கின்றனவே, அதே நாலு பதங்கள் தமிழிலே தீ சிந்திக்க தூசு பிழை என்று ஆகி அந்த நாலு பதங்களும் இங்கே ஆண்டாளுடைய திருப்பாவையிலே இருக்கின்றன. அக்னி என்பதனுடைய தமிழாக்கம் தீ, சிந்திக்க என்பது சித்தஸ்திதஹ என்பதன் தமிழாக்கம், கக்ஷஹ என்பதன் தமிழாக்கம் தூசு என்பது, கில்பிஷம் என்பதன் தமிழாக்கம் பிழை என்பது. இப்படி நாலு முக்கிய பதங்களை புராணத்தில் இருந்து அனுவதித்து அதே கருத்தை வெளியிடுகிறது இந்த திருப்பாவை வரி. தூயோமாய் தூமலர் என்று தூ தூ என்று பதங்களை இட்டு விஷ்ணு தூயன் என்பதை சூச்சிக்கிறது. அவன் தூயனாக இருப்பதால் அவனிடம் போகும் பொழுது நாமும் தூயோமாக போக வேண்டும். அவன் தூயனாக இருப்பதால் அவனுக்கு மலரிடும் போது நாமும் தூமலரை இட வேண்டும்.
என்பதை எல்லாமும் சேர்த்து தெரிவிக்கிறாள் ஆண்டாள். துய்யனும் நீயே, இதுவரை துய்யனும் நீ என்பதிலே நாலு தாத்பரியங்களை கேட்டோம். நீ இழுக்கல்லாதவன் என்பது ஒன்று, நீ சுத்தசத்துவ விக்கிரகம் கொண்டவன் என்று இரண்டாவது, நீ பரிசுத்தன் என்பது மூன்றாவது, நீ எங்களையெல்லாம் பரிசுத்தப்படுத்துபவன் என்பது நாலாவது. இப்படி நாலு கேட்டோம். இப்பொழுது ஐந்தாவது தாத்பரியம், துய்யன் என்பதற்கு பரியாயமாக, பரியாயம் என்றால் அதே அர்த்தம் கொண்ட வேறு பதமாக, பெருமாளுக்கு நிறைய திருநாமங்கள் அமைந்திருக்கின்றன என்பது. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே பெருமாளுக்கு ஆயிரம் திருநாமங்கள் இருக்கின்றன. அந்த ஆயிரத்திலே ஒவ்வொன்றுமே யா நீ நாமா நீ கௌனா நீ என்று சொன்னபடி அவனுடைய ஒவ்வொரு குணத்தை இட்டு வந்த திருநாமங்கள். அந்த ஆயிரத்திலே பூதாத்மா பவித்ரம் ஸ்ருதி பாவனஹ அனகஹ என்ற ஐந்து திருநாமங்களும் அடங்கி இருக்கின்றன. எங்கே என்றால், பூதாத்மா பரமாத்மா ச முக்தானாம் பரமாகதி என்ற இடத்திலும், பவித்ரம் மங்களம் பரம் என்ற இடத்திலும், விசிஷ்டி என்கிற இடத்திலும், இந்த ஸ்ருதி என்கிற திருநாமம் இன்னொரு இடத்திலும் அமோக ஸ்ருதி ஊர்ஜிதா என்றும், பாவன என்கிற திருநாமம் பவன பாவனோ நலஹ என்ற இடத்திலும், அனகஹ என்ற திருநாமம் அனகோ விஜயோ ஜேதா என்ற இடத்திலும், அதே திருநாமம் இன்னொரு தடவை அமூர்த்திரனகோ சிந்தியஹா என்ற இடத்திலும் வந்திருக்கிறது. இவ்வாறாக இந்த ஐந்து திருநாமங்கள் ஏழு திருநாமங்களாக வந்திருக்கின்றன. சிறிது அர்த்தங்களிலே வித்தியாசம் சொல்வதாலே புனருத்தி இல்லாமல் இதற்கு பாஷ்யங்களை எழுதுகிறார்கள். பூதாத்மா என்றால் பூத ஆத்மா, தூய இயல்பு உள்ளவன் என்று அர்த்தம். தூயன் என்பதுதான் பூதாத்மா. பவித்ரம் என்றால் பரிசுத்தம் என்று அர்த்தம். சுச்சி என்றால் சுத்தமானவன் என்ற அதே அர்த்தம். பாவனம் என்றால் தூய்மை படுத்துபவன் என்று அர்த்தம். அனகன் என்றால் தோஷம் இல்லாதவன் என்று அர்த்தம். ஆகா, நாம் இதற்கு முன் துய்யன் என்பதற்கு எந்தெந்த தாத்பரியங்களை பார்த்தோமோ பெரும்பாலும் அந்த தாத்பரியங்கள் எல்லாமே பெருமாளுக்கு பெயர் காரணங்களாக ஆகியிருக்கின்றன. இவற்றிலே சிலவற்றுக்கு பாஷ்யத்தை வாசித்து பார்த்தால் நமக்கு உறுதிப்பாடு உண்டாகும். பூதாத்மா சுத்தஸ்வபாவ யதாசிஷ்யதாசித்ரோ அவிசிஷ்டேபி கஷாஸ்பரிசே என்று ஆரம்பித்து இதை விளக்குகிறார். ஜீவாத்மா பரமாத்மா என்ற இரண்டு பேரும் ஆத்மாவாக இருந்தாலும் பரமாத்மாவை மட்டும் பூதாத்மா தூயன் என்று சொல்லுகிறாரே தவிர ஜீவாத்மாவை தூயன் என்று சொல்லவில்லை. அது ஏன்? அதற்கு மேல் ஒரு கேள்வி, பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது பகவானும் இந்த பிரகிருதி மண்டலத்திலே வந்து நம்மோடு தங்கும் பொழுது அவதார காலங்களிலே அவன் நம்மை போல இந்த பிரகிருதி சம்பந்தத்தாலே மாசுபட வேண்டியவன் ஆயிற்று, அவன் எப்படி தூயனாக இருக்கிறான்? பிரம்மசூத்திரங்களிலே கேட்டுக்கொண்ட கேள்வி இது. அதை பட்டர் இப்பொழுது வேறு ஒரு திருஷ்டாந்தம், அதாவது பிரம்மசூத்திரங்களிலோ சுபாஷ்யத்திலோ இல்லாத ஒரு திருஷ்டாந்தத்தை சொல்லி விளக்கி வைக்கிறார். குற்றவாளிக்கு கசை அடி கொடுக்கிறான் ராஜா. கசை என்று ஒரு பிரம்பு கழி, அந்த பிரம்பு கழி இரண்டு பேர் மேலும் படுகிறது. அடிப்பவனும் அதை தொட்டு கொண்டுதான் இருக்கிறான், அடிபடுபவனும் அதிலே அடி வாங்கி துடித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் இரண்டு பேருக்கும் வலி வருகிறதா என்றால் அதிலே பெரிய வித்தியாசம் இருக்கிறது.
அந்த பெரும்பு கழியை தொடுகிற ராஜாவுக்கு வலிப்பதில்லை, அதிலே அடிபட்டு துடிப்பவனுக்கு வலிக்கிறது. அதுபோல கசாஸ்தானத்திலே, அதாவது பெரும்பு கழியினுடைய தாஷ்டாந்திகமாக இங்கே பிரகிருதி மண்டலம். இந்த பிரகிருதி மண்டலத்திலே பகவானும் சம்பந்தப்படலாம், ஜீவாத்மாக்களும் சம்பந்தப்படலாம். இந்த பிரகிருதி மண்டலம் அசுத்தமானதுதான். ஆனால் இந்த பிரகிருதி சம்பந்தத்தாலே பகவான் அசுத்தம் அடைவதில்லை, ஜீவன் மட்டும் அசுத்தம் அடைகிறான். அவன் நம்முடைய ஹிருதயத்துக்குள்ளே அந்தராத்மாவாக வந்து தங்கினாலும் கூட அந்த பரமாத்மா, கர்மங்கள் நம்மை படுத்தும் போது, நம்மை அசுத்தப்படுத்தும் போது அவை அவனை பாதிப்பதில்லை. இதற்குத்தான் பட்டர் கொடுக்கிறார் பெரம்படி திருஷ்டாந்தம். பெரம்பை தொட்டு கொண்டிருக்கிறபடியினாலேயே வெளிவந்து விடுகிறதா என்ன என்று. அதனாலே அவன் தூயன், அவன் தோஷமில்லாதவன் என்று அவர் தருகிற விளக்கம். இதே மாதிரி அனகா என்ற பதத்திற்கு பாஷ்யம் எழுதும் பொழுது பாவத்துக்கு எதிர்த்தானவன் என்று அர்த்தம் எழுதுகிறார். இதுதான் அகிலஹேய பிரத்யநீகன் என்று நாம் சூரியன் என்பதற்கு சொன்ன முதல் தாத்பரியமாக இருக்கிறது. இன்னொரு இடத்திலே அனகா என்று வரும்பொழுது பகவத் குணதர்ப்பணம் என்கிற விஷ்ணு சகஸ்ரநாம பாஷ்யம் பேசுகிறது. அகர்மவசியத்வேன ஜீவ விலக்ஷணஹ அனகஹ என்று, கர்மவசியன் ஆகாதபடியாலே, கர்மத்துக்கு வசப்படாதபடியாலே ஜீவனிடமிருந்து விலக்ஷணமாக மாறுபட்ட இயல்பை கொண்டவன் அனகன் என்பதற்கு அர்த்தம். இதுதான் தூயன் என்பதற்கு நாம் சொன்ன முதல் தாத்பரியம். சங்கர பாஷ்யத்திலே கூட பாவனஹா என்பதற்கு அர்த்தம் எழுதும் பொழுது ஏன புனஹதி யோவா புனஹதி தத்து பவித்ரம், பவித்ரம் என்ற நாமத்துக்கு அர்த்தம் எழுதும் பொழுது எதனாலே தூய்மைப்படுத்தல் நடைபெறுகிறதோ, எவன் தூய்மைப்படுத்துகிறானோ அவன் பவித்ரம். பெருமாளாலே நமக்கு தூய்மை, பெருமாள் நம்மை தூய்மைப்படுத்துபவன். பெருமாள் தன்னையே உபகரணமாக்கி கொண்டு நம்மை தூய்மைப்படுத்துகிறான். பெருமாளை தியானித்து, பெருமாள் பெயரை கீர்த்தித்து, பெருமாளை சேவித்து நாம் தூய்மை அடைத்தோம். அதே மாதிரி அனகா என்ற பதத்துக்கு, என்ற திருநாமத்துக்கு பாஷ்யம் எழுதும் பொழுது சங்கராச்சாரியர் அகம் ந வித்யதே அஸ்ய இதி அனகா என்று விக்கிரக வாக்கியத்தை சொல்லிவிட்டு அபஹத பாப்மா என்று அர்த்தம் எழுதுகிறார். அபகத பாப்மா என்கிற பதமானது உபனிஷத்திலே வருகிற பதம். பாவத்தை தொலைக்கடிப்பவன், ஊக்குவிப்பவன் என்று. சுச்சிஹி என்ற திருநாமத்துக்கு பாஷ்யம் எழுதும் பொழுது மரதாம் உபதாம் பாவனத்வாதி சுச்சிஹி, தன்னை தியானிப்பவர்களும் அவர்களுக்கும் தன்னை துதிப்பவர்களுக்கும் அவன் பரிசுத்தப்படுத்துகிற காரணத்தாலே அவனுக்கு சுகி என்று பெயர் அமைந்திருக்கிறது. இன்னொரு தடவை சுகி என்ற திருநாமம் வரும்பொழுது நிரஞ்சனஹ சுகி, எந்த அஞ்சனமும் அதாவது குறைபாடும் இல்லாதவன் சுயன் என்கிற அர்த்தம். அப்பொழுது அவர் இன்னொரு மேற்கோளை காண்பிக்கிறார். அதிபாத கயுக்தோபி என்று, மிகவும் பாதகங்களோடு கூடினவனும் கூட ஒரு நிமிஷ காலம் அச்சுதனை தியானிப்பானேயானால் அவன் மீண்டும் தபஸ்வியாக ஆகிறான். அவன்
பங்கியை சுத்தப்படுத்துகிற பங்கி பாவனர்களை எல்லாம் கூட சுத்தப்படுத்துகிறவன் ஆகிறான். அதாவது அவனுக்கு மிக அதிகமான தூய்மை ஏற்பட்டு விடுகிறது என்கிற வசனத்தை சங்கராச்சாரியர் காண்பிக்கிறார். விஷ்ணு தியானத்துக்கு முன்னாலே மிகவும் பாபிஷ்டனாக இருப்பவன் கூட சிறிது காலவே கூட அந்த அற்புதம் என்கிற விஷ்ணுவை தியானம் பண்ணினானால் அவன் மற்றவர்களையெல்லாம் தூய்மைப்படுத்தும் அளவுக்கு தானே தூய்மை அடைந்து விடுகிறான் என்று இதனுடைய அர்த்தமாகிறது. இங்கே தூயன் என்று சொல்வதற்கு அந்த பதத்துக்கு தூய்மைப்படுத்துபவன் என்ற நாலாவது அர்த்தம் சொன்னோமே அதை உள்ளடக்கி இருக்கிறது இந்த சகஸ்ரநாமத்திலே வந்திருக்கிற திருநாமங்கள். இன்னொரு ஸ்லோகம், ஹரிர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தைரபி ஸ்மிருதஹ அனிச்சயாபி சம்ஸ்பிருஷ்டஹ நாம் தெரியாமலே தொட்டாலும் கூட நெருப்பு சுடத்தானே பண்ணும். அதுபோல ஹரி என்கிற பெருமாளை தியானிக்கும் பொழுது அந்த மனசிலே தோஷங்கள் இருந்து கொண்டே தியானித்தால் கூட அந்த ஹரியானவன் பாவங்களை போக்கியே தீருவான். அவன் துரியன், அவன் தூய்மைப்படுத்துபவன் என்று. இந்த மாதிரியாக துய்யன் என்பதற்கு தூய்மைப்படுத்துபவன் என்கிற நாலாவது கருத்தையும் துய்யன் என்பதற்கு பரியாயமாக அவருக்கு நிறைய திருநாமங்கள் அமைந்திருக்கின்றன என்ற ஐந்தாவது கருத்தையும் விளக்குவதற்கு ஏராளமான பிரமாண வசனங்கள் இருக்கின்றன. சொல்லி மாளதானபடியாலே இந்த ஐந்து கருத்துகளோடு இன்றைய உபன்யாசத்தை நிறுத்திக் கொள்வோம். துய்யனும் நீயே என்பதற்கு ஐந்து கருத்துக்களை இப்பொழுது கேட்டோம். அடுத்த வாரம் துய்யனும் நீயே செய்யாள் உரைதலின் என்பதில் என்ற வரியிலே இருக்கிற சூக்மார்த்தங்களை மேலும் அனுபவிக்கப் போகிறோம். தோப்புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்